SA20 2024 5th match Sunrisers Eastern Cap Durban Super Giants கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஜனவரி 13 5:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 9 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். விஷன் 11 டிஃப்ரெண்ட் ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பு இந்த லெவனோட போவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஒரு பேசர் ஆஃப் ஆகிற ஃபீல் இருக்குது. மார்க்கோ யான்சன், பாட்மன் கமனி, இவங்க மூணு பேர் தான் பேசர். ஆல்ரவுண்டர் பேசர் இல்லை, அந்த இடத்துல பேட்ரிக் குரூக்கரை உள்ளே கொண்டு வருவாங்களான்னு யோசனை இருக்குது. டாப் ஆர்டரில் பெரிய மாற்றம் செய்ய முடியாது. ரோசிங்டன் பாவுமா அண்ட் பாவுமா பொறுத்த வரைக்கும் இருப்பாரா இல்லை அந்த இடத்துல சாரல் எர்வியா அப்படின்னு பார்க்கணும். பாவுமாவோட இன்ஜுரி கன்சர்ன் ஒரு இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஸ்வாப் இருக்கலாம். டேவிட் மலன கண்டிப்பாக வச்சுப்பாங்க. எய்டன் மார்க்ரம் கேப்டன், டாம் ஏபிள் டீசெண்டான பிளேயர். டாம் ஏபிள் ஒரு பாயிண்டில் ஆஃப் பிரேக் போலர்னா கூட மீடியம் பேஸ் வீச முடியும். அந்த எபிலிட்டிக்காக வச்சுக்கிட்டு அப்போ வந்து பேட்ரி குரூக்கரை பெருசாக யோசிக்க தேவையில்லைன்னு கூட யோசிக்கலாம். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு ஆஃப் பிரேக் போலிங் அண்டு லியாம் டாசன் ஹார்மர். இங்கே ஆஃப் பிரேக் போலிங் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு போட முடியும் அப்படின்றது இருக்கிறனால சைமன் ஹார்மரை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கூட நம்ம பிரெட்ரிக் குரூக்கரை யோசிக்கலாம். இல்லாட்டி ஸ்வப்னி பவுல் இருக்கார், அவர் நல்ல பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரும் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிடரில் ஹார்மர் எடுத்துகிட்டு கூட யோசிக்கலாம். அப்படி யோசிப்பாங்களான்னு பார்க்கணும். பாட்மன் கமனே டீசெண்டான ஃபாஸ்ட் பவுலர்ஸ். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் போன மேட்சில் இந்த 11 எடுத்துகிட்டு போனாங்க, வெற்றியும் கிடச்சிது. ஒரு ரெயின்ஃபால் மேட்ச்சு அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பரான டீமாக இருக்கிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் பேஸ்லேயும் சரி, ஹிட்டிங் பேஸ்லேயும் சரி, விக்கெட் கீப்பர் யூனிட் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குணண்டிக்காக பிரிட்ஸ் விக்கெட் கீப்பர், கிளாசன் பூரன் விக்கெட் கீப்பர் அப்படி இருக்கிறாங்கனால ஓரளவுக்கு கண்டிப்பாக ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள டீமாக இருக்கிற ஃபீல் இருக்குது. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் வியான் மல்டர், கீமா பாலோட பேட்டிங் ஆல்ரவுண்டர் சூப்பரான இடத்துல பார்க்கலாம். அண்ட் ப்ரொட்டோரியஸு, சுப்பராயன், கேசவ் மகராஜ் அப்படின்னு இந்த யூனிட் ஆல்ரவுண்டர் யூனிட்டாகவும் இருக்கிறதுனால சிறப்பாக பார்க்கலாம். அண்ட் பவுலிங் பேஸில் டோப்லி அண்ட் க்ளீசன் இப்படி தான் இந்த 11 இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. அண்ட் பெஞ்ச் பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது கெயில் மையர்ஸ், ஜேஜே ஸ்மித்ஸு, ஜேசன் ஸ்மித்து, ஜூனியர் டாலா, ராஜபக்சான், பார்சன், இவங்க எல்லாமே T20 ஃபார்மெட்டுக்குன்னே இருக்கிறவங்க. அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஜெவன்ஸோட அந்த டீம் பலமாக இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. கெபர்ஹாலா தான் இந்த மேட்ச். போர்ட் ஆஃப் ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் 40 மேட்சில் 18 பேட் ஃபஸ்ட்டு, 21 சேசிங், ஒரு டை மேட்ச்சு. 154 பேட்டிங் ஃபஸ்ட்டோட ஆவரேஜாக இருந்திருக்கு. 210-2 அப்படின்ற சன்ரைசர் சீசன் கேப்போட ஹை ஸ்கோர் இருந்திருக்கு. சில நேரங்களில் ஹை ஸ்கோர்னு சொல்லலாம், நிறைய நேரங்களில் எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 150 பிலோவாக 14 டைம்ஸும், 150லேருந்து 169 இந்த ரேஞ்சில் 17 டைம்ஸும் இருந்திருக்கு. ஸோ அதை மைண்ட் பண்ணுங்கள். பாசிபிளாக ஏர்லி மேட்சஸ் அப்படின்றனால ஏர்லியாக கொஞ்சம் ஸ்விங்க்கு கிடைக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி டேயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டார்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும், அதை பாருங்கள். 17 மேட்ச் வந்து 150 170 இடையில இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு ஒரு 160-170 அப்படின்றது எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. பட் சில நேரங்களில் இங்கே இருக்கிற ஹிட்டர்ஸோ அங்கே இருக்கிற ஹிட்டர்ஸோ பெருசாக பண்ணிட்டாங்கன்னா அது பெருசாக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த ரேஞ்சு, இந்த ட்ராக்கை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது. அண்ட் சன்ரைசர்ஸ் அப்படின்ற இடத்துல டாப் ஆர்டரில் ரோசிங்டன் குயிக்காக ஆடுவார், அந்த எபிலிட்டி அவர்கிட்ட ரிம்பாபமாக பார்க்கணும். ஆனால் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுக்க முடியும் அவுட்புட்டு. டேவிட் மலன் பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டது இருந்திருக்கு, பட் இப்போ ஃபார்ம் இல்லை. மார்க்ரம் கம்ப்ளீட் ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது, ஒரு டிஃபிகல்ட் ட்ராக்கில் கஷ்டப்பட்ட இடத்துல அவர் ஒரு செஞ்சுரி அடித்தார் ரீசெண்டாக, அது மாதிரி விளையாட முடியும், ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் கொடுக்க முடியும். பட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர்லாம் சொல்ல முடியாது, சில நேரங்களில் டவுன் ஆகி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்கணும். பவுலிங் பேஸில் சின்ன கன்சிடரேஷன் இருக்குது. குயின்னிக்காக்கு எகென்ஸ்டாகவும் பூரனுக்கு எகென்ஸ்டாகவும் பவுல் பண்ண விரும்புவார், அந்த இடத்துல பார்க்கலாம். டாம் ஏபிள் டீசன்ட் ஹிட்டிங், டாப் ஆர்டர்லேயும் வருவார், ஒரு டைனமிக் பிளேயராக பார்க்கலாம். பவுலிங் பேஸில் இங்கே கன்சிடரேஷன் தான். ஸ்டப்ஸு பார்க்கணும், இந்த இடமா இன்னும் மேலே அனுப்புகிறாங்களான்ட்டு. மார்க்கோ யான்சன், டவுசன் ரெண்டு பேருமே சூப்பர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். யான்சனோட பவுலிங் ரீசெண்டாக சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்கு. கண்டிஷன் பேஸில் போக 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 லியாம் டவுசனோட பவுலிங் நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஹார்மரோட பவுலிங் பார்க்கணும், இருக்குமா, மோஸ்ட்லி இருப்பார்னு நம்புகிறேன். பாட்மேன் கமனே இங்கே பவுலிங் பேஸில் ஒரு சூப்பர் பவுலர்ஸ், எண்டு ஓவரில் ஸ்பெஷலாக கமனே பார்க்கலாம்.
டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்னு பார்க்கும்போது குனடிகா பிரிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க, டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியும். குனடிகாவுக்கு ரீசெண்டாக அந்தளவுக்கு கன்சிஸ்டண்டோடு இல்லை, பிரிட்ஸ்க்கும் அந்த மாதிரி இடத்துல தான் நான் சொல்லணும். வியான் மல்டர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் டேஸில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. கீமா பால் போன மேட்ச்சு பவுலிங்கில் கலக்கினார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ரன்ஸ் கொடுத்து தான் விக்கெட் எடுப்பார். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ரன்ஸையும் கண்ட்ரோலாக வீசினார். ஓரளவுக்கு இம்ப்ரூவ்டு கிரிக்கெட்டராக கீமா பால் தெரிஞ்சுக்கிட்டே வராது. அண்ட் பேட்டிங் பேஸ்லையும் டீசெண்டாக விளையாட முடியும். கிளாசனோட சூப்பர் இன்னிங்ஸ் போன மேட்ச் இருந்தது, நிக்கோலஸ் புரான் ஃபெயிலியர் ஆனார். பட் இந்த இடம் நிக்கோலஸ் புரானுக்கு சரியான ஒரு இடம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இறங்கணும், ஒன் டவுன் ஓப்பனிங் இல்லை அந்த ஸ்டேஜில் இறங்கினா தான் நிக்கோலஸ் புரானோட ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்பர் ஃபோர் ஸ்டேஜுக்காக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன் ஸ்டேஜ்லாம் பெருசாக பண்ண முடியுமான்னு தெரில. பிரிட்டோரியஸோட பவுலிங் அண்ட் பேட்டிங் சூப்பராக இருக்கும். சூப்பராயனோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக நல்லா இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருப்பார். மகராஜோட லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் சின்ன கன்சிடரேஷன். நல்லா ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்கோம் யூனிட். நான் இருக்குனே சொன்ன மாதிரி ரீஸ்டோப்லி க்ளீசன்னு ரெண்டு பேருமே சூப்பராக போல. அண்ட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன்ஸுக்கு போனாங்க. கண்டிஷன் பேஸில் தான் யோசிச்சு, இந்த கண்டிஷன் கொஞ்சம் பெட்டரான பவுன்ஸ் கொடுக்கும், அதை பயன்படுத்தி விக்கெட் எடுப்பாங்க நான் நம்பலாம். அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பு வின் பண்ணுவாங்களா அவங்களோட ஹோம் கண்டிஷனில் அப்படின்னு யோசிச்சா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஹிட்டிங் பேஸில் பயங்கர ஹிட்டர்ஸை வச்சுருக்காங்க. அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வின்னிங் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்பு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் இருக்குது. ஏர்லியா பாட்மேன் அண்டு யான்சன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு, கவனி கொஞ்சம் லேட்டாக வரலாம். லியாம் டாசன் பாசிபிளாக டீகாக் அவுட் ஆனால் அவரோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். சைமன் ஹார்மர் கூட பவர் பிளேயில் வரலாம், ஒரு விஷயத்தை பார்க்கணும். அண்ட் இன்னொரு பாயிண்டில் மார்க் ராம் செல்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் டீகாக்கு எகென்ஸ்டாக, ஒரு ஆஃப் பிரேக் பவுலிங்க்கு கஷ்டப்படுவார் அப்படின்ற அந்த ஆங்கிளில் அந்த ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். அண்ட் சூப்பர் ஜென்ஸ்னு பார்க்கும்போது ஏலிஓவை டொப்ளி அண்ட் க்ளீசன்னு ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு. கேசவ் மகராஜ் சில நேரங்கள் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அப்படின்ற அந்த ஆங்கிளில் பவுல் பண்ணுவாரா ஏலிஓவர் அப்படின்னு பார்க்கணும். பிரிட்டோரியஸு அதே நேரத்தில் கீமா பாலோட பவுலிங் பாப்புலரில் இருக்கலாம். கீமா பால் மிடில் ஓவர்ஸில் மோஸ்ட் பாப்புலி ஃபினிஷ் பண்ண பார்க்குறாரு. டொப்ளி அண்ட் க்ளீசன் எண்ட் ஓவருக்கு மோஸ்ட்லி வர்றாங்க. ஆனால் ட்வைன் பிரிட்டோரியஸ் பொறுத்த வரைக்கும் எண்ட் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக வேரியேஷன் கொடுத்து விக்கெட் எடுக்கிற ஒரு பவுலராக பார்த்துருக்கோம். அந்த ஒரு விஷயம் பண்ணுவாருன்ட்டு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். அண்டு பாட்மேன் கமனி எண்ட் ஓவரில் எதிர்பார்க்கலாம். பிரிட்டோரியஸ் க்ளீசனை எண்ட் ஓவரில் எதிர்பார்க்கலாம். இந்த சைடு லியாம் டாசன் ஒரிஜினல் பாட்மேன் உங்களை ஜிஎல்பி கன்சிடருக்கு பண்ணியிருக்கு. ஆப்வியஸாக பேட்டிங் வந்தாலும் லியாம் டாசனோட ஷோ இருக்கும். ஃபோர் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கும் ஆம் பால் போட முடியும், அந்த ஒரு எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஒட்டினல் பாட்மேன் எண்ட் ஓவரில் வீசும்போது விக்கெட் எடுக்க முடியும். அண்ட் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்துகிட்டு இருக்காரு. வியான் மால்டர் கன்சிடரபிள் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கார் அப்படின்ற பேஸில் க்ளீசன் சில நேரங்களில் விக்கெட்ஸ் நிறைய எடுக்க முடியும், அந்த மாதிரி ஷோ பண்ணியிருக்காரு. மார்க் ராம் யான்சன் அண்டு டீகாக்க கேப்டன் இஸ் கேப்டன் நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இவங்க எல்லாருமே கன்சிஸ்டன்ட் பேட்டிங் கிடையாது, ஆனால் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுக்காக மார்க்கோ யான்சனை கன்சிடர் பண்ணுறது ஓகே. அதே விஷயந்தான் ஐடன் மார்க் ராம் சைடும். குனண்டிக்காக ரீசெண்டாக ஃபார்ம் பேஸில் கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் ஹிட் பண்ணுற எபிலிட்டி அண்ட் அந்த ரெகுலர் ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லை. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயராகவே அதை தான் பார்க்குறோம். ரின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சில நேரங்களில் மட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்காரு. அண்ட் ஒன் டே வேர்ல்டு கப்பு ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது, கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம், ஓகேவா இருந்ததோட பெட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இந்த ஃபார்மெட்டுக்கு கஷ்டப்படுறார், மேபி ரிட்டையர்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குமோ என்னமோ இன்னுமே தோன்ற ஒரு விஷயமா இருக்குது. கீமா பால் கிளாசன் அண்டு ட்வைன் பிரிட்டோரியஸ் இவங்களை கன்சிடர் பண்ணலாம். ட்வைன் பிரிட்டோரியஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்தால் ஒரு குயிக்காக ஹிட் பண்ண முடியும். அண்ட் எண்ட் ஓவரில் ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் எடுக்க முடியும், இதனால கன்சிடர் பண்ணலாம். கீமா பால் நம்பர் ஃபோரில் வராரு, சூப்பரான பேட்டிங் அண்ட் நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. ஹென்ரிச் கிளாஸ்னு கன்சிடரபிள், போன மேட்ச் அடித்த மாதிரி அடிக்கலாம். ஆனால் நம்ம ஃபைவ்ல வரதுனால பெரிய அளவில் ஸ்மால் லீக் லெவலுக்கு யோசிச்சிடாதீங்க, பெரிய கிராண்ட் லீக் லெவலுக்கு யோசிக்கும் போது மட்டும் யோசிங்க. கீமா பால் ட்வென் பிரிட்டோரியஸை கேப்டன் ஐஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள், கேப்டன் கீமா பால், வைஸ் கேப்டன் மார்க் ராம, நல்ல சாய்ஸஸாக பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸு ரெண்டு பேருமே நம்ம ஃபோரில் வர்றாங்க, ஹிட் பண்ண முடியும். இனிஷியலாக ஏர்லியாக விக்கெட்ஸ் விளாட்ற மாதிரி ஸ்விங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட இவங்க கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, இதெல்லாமே போதுமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் கேப்டனாக போகிறதுக்கு. செலெக்ஷன் பேஸில் மற்ற பிளேயர்ஸை கரெக்டாக பிக் பண்ணி, இப்போதைக்கு இந்த டீமு ஆன் டைமில் டாஸை பேஸ் பண்ணி பேட்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி, ஏன்னா மேட்சஸ் அப்படின்ற வகையில் அப்போ தான் ஏர்லி
அந்த இடத்துல எப்படி பேட்டிங் ஆர்டர் இருக்கும் அதெல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டீமை செட் பண்ணுவோம். நீங்களும் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.